வெயிட் டெக்னீஷியன் ஒன் நண்பர்கள் இருக்கும். வணக்கம். யூனிகானுடைய ஹெட், இது ஹெட் டாப் ரெண்டையும் சேர்ந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். இது பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும் நண்பர்களுக்கு, கம்ப்ரஷன் லாஸ் பற்றி ஒரு வீடியோ தான் இது. யூனிகான் மற்றும் ஷைனில் மட்டும் கிக்கர் ஃப்ரீயாக இருக்கும், வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இது எப்போ நடக்கும் அப்படின்னா, வண்டியை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பெரும்பான்மையாக இந்த பிரச்சனை வரும். அப்படி இல்லைனா ஸ்லோ ஸ்பீடில் சிக்னலில் ஸ்லோ பண்ணும்போது திடீர்னு வண்டி ஆஃப் ஆகிடும் சொல்லிட்டு வண்டி இந்த கம்ப்ளைண்ட் வரும். அதிக வேகத்தில் போகும்போது இந்த கம்ப்ளைண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இந்த கம்பி ஒன்று போட்டிருக்கேன். இந்த கம்பி வந்து நேராக எங்கே போகுதுன்னா, எக்ஸாஸ்ட் வால் வரைக்கும் போது. இந்த டியூப் வந்து பிரீத்தர் நம்ம சொல்லுவோம் வழக்கத்தில், அது வந்து செகண்ட் ஏர் இன்ஜெக்ஷன் டியூப். அது இது என்ன ஆகும்னா, சைலன்சர் வழியாக சில நேரங்களில் கார்பன் வெளியேறும், புகை மட்டும் வராது. சில நேரம் சரியாக எரியாத கட்டிகள், அந்த கார்பன் கட்டிகள்லாம் என்னாகும், வெளியேறும். நம்ம வால்வு கழட்டி பார்க்கும்போது வால்வு கீழே கட்டி கட்டியாக அந்த கார்பன் இருக்கிறத நம்ம நிறைய பார்த்துருப்போம். பிஸ்டன் மேலேயும் அந்த வால்வு கீழேயும் இது என்ன ஆகும்னா, கட்டி கட்டியாக இருக்கிறத பார்த்துருப்போம். அதுபோன்ற ஒரு சிறு கட்டிகள் உடஞ்சி வெளியேற நேரத்தில் சைலன்சர் வழியாக போயிருச்சுன்னா அது பிரச்சனை இருக்காது. அதுக்கு பதிலாக என்னாகும்னா, இந்த ஹோல்ஸ் வழியாக டக்குன்னு மேலே ஏற ஆரம்பிச்சிடும். இந்த ஹோல்ஸ் கம்பி வருது பார்த்திங்களா, இந்த வழியாக என்னாகும்னா, இவ்வளோ தூரம் மேலே வந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த ப்ரெஷரில் மேலே ஏற ஆரம்பிச்சிடும். இந்த டியூப் வரைக்கும், அந்த பெண்ணு டியூப் வரைக்கும் கரெக்டாக வந்து இருக்கும். இது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த ஹெட் டாப்பில் வந்து ஸ்ட்ரைட்டாகவும் போர்டில் வந்து கிராஸாகவும் இருக்கும் இந்த ஹோல்ஸ் கொஞ்சம். அப்போ அந்த கார்பன் கட்டிகள் வந்து மேலே போயிட்டு இருக்கும்போது, நம்ம கரெக்டாக வண்டி ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, மேலேருந்து உருண்டு எது எந்த பொருளும் சரி மேலேருந்து கீழே தான் உருளும். அதே மாதிரி இந்த கார்பன் கட்டிகள் என்னாகும், மேலேருந்து பொறுமையாக உருண்டு வந்து திரும்பவும் அந்த வால்வில் வந்து உட்காந்துரும், கரெக்டாக அந்த வால்வு கிட்ட வரைக்கும் வந்துடும். அந்த நேரத்தில் அந்த வால்வு திறந்திருந்தால், கொஞ்சம் பெருசாக திறந்தால் என்ன ஆகும்னா, உங்களுக்கு போரில் வந்து விழுந்துடும், பிஸ்டனில் விழுந்துடும். ரொம்ப சின்னதாக திறந்துருக்கிற நேரத்தில், வெளியே ஏற முடியாத நேரத்தில் என்ன ஆகும்னா, அந்த சீட்டிங் அந்த வால்வு சீட் ஆகிற இடத்துல போயிட்டு அந்த கார்பன் கட்டிகள் உட்காந்துரும். அப்படி உட்காரும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம கிக் பண்ணும்போது அந்த கம்ப்ரஷன் லாஸ் ஆனது ஏற்படுது. அதாவது வால்வு திறந்துருக்கிற மாதிரியே இருக்கும் நமக்கு. இந்த கம்பி பார்த்துருப்பீங்க, இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுது நமக்கு. இது வந்து வெறும் போர்டில் மட்டும் காமிக்கிறேன், அதுக்கு மேலே ஹெட் டாப்பு. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த கார்பன் ஆனது மேலே வரைக்கும் போயிட்டுருக்கும். அதனால் மேல் நோக்கி இருக்கிற இந்த மாதிரி டிசைன் செய்யப்பட்ட எல்லா வண்டிகள்லேயும் இந்த மாதிரி கம்ப்ரஷன் லாஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பது தெரியுது. இப்போ யூனிகான் 160ல் மாற்றிட்டாங்க. ஸ்பெண்டரில் வண்டியில் என்னாகும்னா, கீழே இருக்கும், இன்ஜினுக்கு கீழே இருக்கும் இந்த வால்வ் இருக்கு இல்லையா, ரொம்ப திறந்திருந்தால் என்னாகும், உருண்டு வெளியே வந்துடும், பிஸ்டன்லேயே உட்காந்துரும். இந்த கொஞ்சமாக திறந்திருக்கிற நேரத்தில் வண்டி ஆஃப் பண்ணும்போது என்னாகும், நமக்கு அந்த கார்பன் துகள்கள் கரெக்டாக அந்த சீட்டிங்கில் போய் உட்காந்துரும். நீங்கள் ஆயில் போடும்போது என்ன ஆகும்னா, கம்ப்ரஷன் கொஞ்சம் ஹெவியாகவும் ஆயில் வந்து கார்பனில் படும்போது என்ன ஆகும்னா, கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி பெட்ரோலும் வந்து அந்த கார்பன் கட்டிகளில் ஊற்றும்போது லேசாக கரைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா, இந்த கம்ப்ரஷன் ஹெவியாக இருக்கிற காரணத்தினாலோ அல்லது பெட்ரோலில் அந்த கார்பன் கரையிறதுனாலே என்ன ஆகும், நமக்கு திரும்பவும் அது எரிஞ்சு வெளியே போகிறதுனால நமக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு திரும்பவும் அந்த கம்ப்ரஷன் லாஸ் ஆனது சரியாயிடுது. இல்லை வேகமாக டோப் பண்ணும்போது என்ன ஆகுனா, வால் வந்து வேகமாக திறந்து விடும்போது அது வந்து கீழே விழுறதுக்கோ இல்லை வெளியே போகிறதுக்கோ, கம்ப்ரஷன் பஸ்ஸில் வெளியே போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிலையில் தான் வந்து நமக்கு இந்த கம்ப்ரஷன் லாஸ் என்பது ஏற்படுது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஸோ அதற்காக தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். அந்த கம்பியோட லென்த் இப்போது பார்த்துருப்பீங்க, இவ்வளோ தூரத்துக்கு வந்து என்ன ஆகுனா, அந்த கார்பன் துகள் வந்து ட்ராவல் பண்ணும், அந்த கட்டிகள் வந்து மேலே ஏறும். மேலே ஏறி அந்த பெண்டு தாண்டி ரைட்டில் போனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. கரெக்டாக அந்த பெண்டு வரைக்கும் ஏதாவது ஒரு பகுதியில் அந்த கார்பன் துகள் நிற்கும் போது, நீங்கள் வண்டியை ஆஃப் பண்ணும்போதோ அல்லது ஸ்லோ ஸ்பீடில் இருக்கும்போதோ என்னாகும்னா, அந்த கட்டிகள் வந்து மேலேருந்து உருண்டு கீழே உள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த உள்ற இடம் வந்து கரெக்டாக எக்ஸாஸ்ட் வால்வாக இருக்கிற காரணத்தால் இந்த கம்ப்ரஷன் லாஸ் என்பது ஏற்பட்டு வருகிறது. இவ்வளோ தூரம் நமக்கு வந்து அந்த கார்பன் கட்டிகள் வந்து உள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ லென்த்தாக இருக்குது நமக்கு அந்த கம்பி, பார்த்துருக்கீங்களே, இவ்வளோ லென்த்துக்கு அந்த ட்ராவல் பண்ணும். இது ஒரு மிக முக்கிய காரணமாக அமைஞ்சிருது. இதனால தான் வந்து நமக்கு இந்த கம்ப்ரஷன் லாஸ் என்பது ஏற்பட்டு வருகிறது. நன்றி, வணக்கம்.